வணக்கம் இல்லையா ஸ்ரீமதி, இன்னைக்கு இந்த பண்ணல அஷ்பதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஃபெவிஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. சரி, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வேக வச்ச அரிசி கொஞ்சம் எடுத்துருக்க, கொஞ்சோண்டு உங்கள் ஃபெவிஸ்டிக் நீங்கள் எவ்வளோ தேவைப்படுங்க கொஞ்சோண்டு எடுத்து நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. உள்ளக்கிழங்குல அப்படி மசிப்போம், அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நம்மளால் மசிக்க முடியாது, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு தண்ணி அதுக்குள்ளே சேர்த்துட்டு நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா மசியணும், அரிசி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு மசி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா நான் மசித்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து இந்த அதாவது க்ளூ ஸ்டிக் டப்பாவா, அது வந்து இது காலியானது நான் வச்சுருந்தேன், எதுக்காவது பயன்படுன்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ வந்து இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுது, எடுத்துருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கையில் கூட எடுத்து பயன்படுத்தலாம், ஸ்பூன் இந்த மாதிரி வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் இதில் வச்சு பயன்படுத்தும் போது ஃபெவிஸ்டிக் அப்படின்ற ஒரு இது தெரியும், அதனால அதை எடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் கொஞ்சோண்டு ரொப்பிக்கிறேன், அதாவது கொஞ்சம் வந்து வேலை செய்யாது. இதில் ஸ்டிக்கு போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ நம்மளால் மேலே இழுத்துட்டு வராது, இப்போ இது பண்ணால் மட்டும் வந்துருமா, அதனால் கொஞ்சோண்டு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொப்பிருக்கேன். ரொப்பிட்டு இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து அங்கே கீச்சு நல்லா வந்து அரிசிலாம் அங்கே ஒட்டியிருக்கு, அதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து சுத்தப்படுத்திட்டேன். இது வந்து லிப்ஸ்டிக்லாம் திறக்கிற மாதிரி கொஞ்சம் மெதுவாக திறந்தேன், இல்லாட்டி வந்து அரிசி வெளியே வந்துடும், ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக ஒட்டிக்கல. நான் உடனே திறந்த மாதிரி நல்லா வெளியே வந்துடுச்சு, அதனால வந்து பொறுமையாக திறந்தேன். ஒரு பெயிண்ட் போட்டு திறக்கிற மாதிரி மெதுவாக, இல்லாட்டி பெயிண்ட் கொட்டிடலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி வேகமாக திறந்தால் அரிசி உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும். இது வந்து இப்போது கடையில் வாங்கினது எப்படி இருக்குன்னு காமிக்கிறப்போ, கடையில் வாங்கினது இப்போ நம்ம பண்ணணும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதுதான் உங்களுக்கு காமித்தேன். இப்போ வந்து இது எப்படி ஒட்டுதுன்னு பார்க்கலாம். ஒரு தாள் எடுத்துருக்கா, அதில் வந்து நான் ஒட்டி காமிக்கிறேன். செம்மையாக ஒட்டுச்சு. அண்ட் இது வந்து நிச்சயமாக நீங்கள் பண்ணி பார்க்கலாம். உங்ககிட்ட ஸ்டிக் டவுட் இல்லைனா சும்மா கயிறு தொட்டு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அஸ்பாத்தி இவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த குழந்தை பிடிச்சும் நினைக்கிறேன், பிடிச்சி விருப்பம் கொடுங்க, கரெக்டும் கட்டப்பட்டு மறந்துடாதீங்க. அப்போ அடுத்த கொண்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விடைபெற சின்னதுக்கு உடனே வீட்டில் எங்கே இருக்கிறது அடுத்த கொண்டில் பார்க்கலாம்.